பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் மீண்டும் மனு. உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இபிஎஸ்இன் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. அதிமுகவை செயல்பட விடாமல் ஓபிஎஸ் தடுப்பதாக புதிய மனு. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும் 16 தீர்மானங்கள் குறித்த விவரம் வெளியானது. இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய திட்டம். கற்றோருக்கு மட்டுமே சிறப்புண்டு என்பதை உணர வேண்டும். மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். இந்த ஆண்டு இறுதிக்குள் 505 வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்ற வேண்டும். தவறினால் கன்னியாகுமரி முதல் கோபாலபுரம் வரை பாத யாத்திரை நடத்தப்படும் என அண்ணாமலை பேச்சு. தமிழ்நாடு இரண்டாக பிரிக்கப்படலாம் என நயினார் நாகேந்திரன் பேச்சு. மூன்றாக பிரித்தாலும் திமுக தான் ஆளும் என டி கே எஸ் இளங்கோவன் பதிலடி. கோடநாடு வழக்கில் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சசிகலா கேள்வி. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் மற்றொரு மைல்கல். முதன்முறையாக மனிதனின் அனைத்து பாக எலும்புகளும் கண்டெடுப்பு. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 2662 அதிகரிப்பு. சென்னையில் 1000 மேற்பட்டோருக்கு தொற்று. சென்னையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம். இன்று முதல் அமல். குறித்த நேரத்தில் திட்டங்களை முடிப்பதில்லை. தமிழ்நாடு அரசு மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி. காவிரி நதிநீர் ஆணைய கூட்டம் மீண்டும் ஒத்திவைப்பு. டெல்லியில் இன்று நடைபெறவிருந்த நிலையில் தள்ளிவைப்பு. விவோ செல்போன் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. தொடர் சமனானதால் கோப்பையை தக்கவைத்தது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஜோகோவிச் அபாரம். 11வது முறையாக அரையிறுதிக்கு முன்னேறினார்.